தமிழ் நிறம் நேயர்களுக்கான வணக்கம். இன்று நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ரிஷி இணைந்திருக்கிறார் வாரங்களோடு. சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். நாளை இரண்டு மாநில அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக இருக்குது. எப்படி சார், குஜராத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது? பெரும்பாலான கருத்துக்கெடுப்புகள் தான் பிஜேபிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் எப்படி இருக்குது நிலவரம்? குஜராத்தோட நிலவரத்தை பார்த்தா நிச்சயமாக பிஜேபி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். எல்லா கருத்து கணிப்புகளும் சரி, தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகளும் சரி, 130 சீட்டுக்கு மேலே நிச்சயம் பிஜேபி வெற்றி பெறுவாங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அங்க இருக்கிற கள நிலவரத்தை பார்க்கும்போது பிஜேபி வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறு தான் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. காரணம், காங்கிரஸ் அங்க வேலையே செய்யல, காங்கிரஸ் பொதுக்கூட்டம் போடல, பேரணி நடத்தல, வெறும் டோர் கேன்வாசிங் மட்டும்தான் பண்றாங்க. டோர் கேன்வாசிங் உள்ளாட்சி தேர்தல் தான் நம்ம ஊர்ல பண்ணுவோம், அங்க சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் டோர் கேன்வாசிங் மட்டும் ஒரு கட்சி பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, பாரத் ஜோடோ யாத்திரை போற ராகுல் காந்தி குஜராத்துக்குள்ள பிரச்சாரம் போகவே இல்லை. அவர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா கூட கொஞ்சமாக தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும், அதுவும் நடக்கல. அதே மாதிரி இந்த பிரச்சனையினால ஆம் ஆத்மி கட்சி பெரிய அளவுல குஜராத்ல வேலை செஞ்சிருக்காங்க. பஞ்சாப்ல எப்படி அவங்க முதல் முதல் 2017 தேர்தலில் ஒரு 20% ஓட்டுக்கு வந்தாங்களோ, அதே அளவுக்கு இங்கேயும் ஆம் ஆத்மி வருவாங்கிற கணிப்பு சொல்லப்படுது. காரணம், காங்கிரஸ் அந்த ஸ்பேஸை முழுசா ஆம் ஆத்மி கொடுத்துருச்சு. ஸோ காங்கிரஸ் கட்சி வேலை செய்யாம தொய்வடைந்ததுடைய ஒரு விளைவு பிஜேபிக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஏறுமுகங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த தேர்தலில் காங்கிரஸுக்காக அசோக் கெலாட் மட்டும் பக்கத்து மாநிலத்திலிருந்து ராஜஸ்தான் முதல்வர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அவரு பிரச்சாரம் பண்ணும்போது கூட சச்சின் பைலட்டை நான் முதல்வர் ஆக்க மாட்டேன், சச்சின் பைலட் ஒரு துரோகி, பாஜகவோட சேர்ந்து சரி செய்ய முயற்சி பண்ணார்னு சொல்லி ராகுல் காந்திக்கு நெருக்கமான சச்சின் பைலட்டை விமர்சிச்சுட்டு இருந்தார். ஸோ காங்கிரஸுக்கு வர அந்த 4 ஓட்டியை அவர் கெடுத்து விட்டாருங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் பண்ணிட்டு போனார். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிகளில் குறைபாடு இருக்குங்கிறதுனால குஜராத் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பிஜேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோடி அமித்ஷாவுடைய வியூகம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்ததுனால குஜராத் வந்து பிஜேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஹிமாச்சல பிரதேசத்துல எப்படிங்க சார்? ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரத்துலயும் குஜராத் அளவுக்கு ஈஸியா பிஜேபிக்கு இல்லை. காரணம், காங்கிரஸுக்கு அங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு, போன முறை அவங்க நல்லாதான் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறதோட சேர்த்து பிஜேபி முதல்வருக்கும் ஆன்டி இன்கமன்சிங்கிறது அந்த மாநிலத்தை பொறுத்தவரத்துல இருக்கு. ஏன்னா குஜராத்ல கடைசி நிமிஷம் ஒரு பட்டேல் சீஃப் மினிஸ்டர் வேணும்னு அதை மாத்தினாங்க, அது வந்து பிஜேபி கை கொடுத்து, ஹிமாச்சல்ல அது மாதிரி பண்ணல. ஸோ இதனுடைய விளைவு கண்டிப்பா ஹிமாச்சல்ல ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத வந்து எல்லாருமே கெஸ் பண்றாங்க. எல்லா போலிஸ்டர்ஸும் சொல்றது என்னன்னா பிஜேபி எஜ் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வராது, காங்கிரஸ் மெஜாரிட்டி சீட்ஸே வந்துடும், பிஜேபி 24-34 சீட் வரும், காங்கிரஸ் 30-40 சீட் வரதுலையும் வருங்கிற ஒரு கருத்து கணிப்பை இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு சரியா கணிக்கிறவங்க, பீகார்ல அவங்க தப்பு பண்ணாங்க. ஸோ ஹிமாச்சல பொறுத்தவரையும் அது ஒரு டைட் ஃபைட், நெக் டு நெக் ஃபைட்டா தான் முக்கியம். ஆனா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த உத்தரகண்ட் சட்டமன்ற தேர்தலையும் சரி, கோவா சட்டமன்ற தேர்தலையும் சரி, அது ரெண்டுத்துலயுமே காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருந்தது. உத்தரகண்ட்லயும் நிறைய போலீஸ் காங்கிரஸ் வெற்றி பெறும் சொன்னாங்க, கோவாலையும் வந்து மெஜாரிட்டி இல்லாமலாம் போன தடவை பிஜேபி கவர்மெண்ட் வந்து. ஸோ இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு வருங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. ஆனா ரெண்டு மாநிலத்திலயுமே காங்கிரஸ் சரியா வேலை செய்யாததுடைய விளைவு ரெண்டு மாநிலத்தையும் பிஜேபி கைப்பற்றினாங்க. ஸோ அந்த பிரசிடன்ஸ் படி பார்த்தா ஹிமாச்சல்லையும் இந்த அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குங்கிறத நம்மளால மறுத்திட முடியாது. ஹிமாச்சல்ல முக்கியமா பிஜேபிக்கு சொல்லப்படக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ராஜ்புட்டுகளுக்கும் பிராமினுக்கும் இருக்கக்கூடிய ரைவல்ரியில ரெண்டு பேரும் ராஜ்புட்ஸ் பிஜேபிலே நின்று பிராமின்ஸ் காங்கிரஸ் ஓட்டு போட்டா பிஜேபி தோத்துருங்கிற கருத்துல எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பாஜகவுடைய தேசிய தலைவராகவே ஜேபி நட்டா இருக்கிறதும், வீர் சந்தோஷ் அமைப்பு பூச்சியாளராக இருக்கிறதும், ஏன்னா ஜேபி நட்டா வந்து ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்தவர் தான், அங்க அமைச்சராக இருந்தவர் தான். ஸோ இது வந்து அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு ஓரளவுக்கு அந்த கோபத்தை வந்து தணிக்குங்கிறதையும் சொல்றாங்க. இந்த புள்ளியில ராஜ்புட்டும் பிராமின்ஸும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா பிஜேபி கண்டிப்பா போன முறை எடுத்த 44 இடங்களை பெறலன்னாலும் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிஜேபி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் குஜராத்துங்கிறது வந்து ஒரு அமோக வெற்றி, மோடி அலை சுனாமி எரிமலைங்கிற அளவுக்கு பிஜேபி கிடைக்கும் குஜராத்ல. ஹிமாச்சல்ல டைட் ஃபைட்டா இருந்தாலும் இறுதி கட்டத்துல பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படல. இதுதான் இந்த ரெண்டு மாநிலத்துடைய நிலைமையா இருக்கு. இப்போ ஏறக்குறைய 15 ஆண்டுகளாக டெல்லி மாநகராட்சியை கையில் வைத்திருந்த பிஜேபி இன்றைக்கு அதை கோட்டையிட்டு இருக்கிறது, ஆம் ஆத்மி அதை கைப்பற்றி இருக்கிறது, என்ன காரணம் இப்படிப்பட்ட மாற்றம்? அதாவது டெல்லியை பொறுத்தவரத்துலையும் அசம்பிளிக்கு ஒரு மாதிரி மக்கள் ஓட்டு போடுவாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. இதுதான் வந்து டெல்லியில நீங்க ஒரு 10 ஆண்டு கால தேர்தல் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எப்படின்னா
பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பிஜேபி அமோக வெற்றி பெற்றுருவாங்க, ஒரு 50% மேல எடுத்து அமோக வெற்றி பெற்றுருவாங்க. அதுவே அசம்பிளி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிஜேபி ரெண்டாவது வரும், ஆம் ஆத்மி வெற்றி பெறும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பிஜேபி வெற்றி பெறுவாங்க, அமோக வெற்றி இருக்காது. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஈக்குவல் ஓட்டு எடுப்பாங்க, ஏன்னா காங்கிரஸுக்கு அங்க அமைப்பு பொருள் வந்து தலைமை தான் இல்லை, தலைமை இல்லைங்கிற புள்ளியிலதான் அவங்க அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லயும் வீக்குனாங்க. அப்படிப்பட்ட நிலைமைதான் டெல்லி உள்ளாட்சியில இருக்கும். கடந்த முறை எடுத்த உள்ளாட்சியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு 36% வாக்குகள், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் 27-22 எடுத்திருந்தாங்க. கடந்த 2020 அசம்பிளி எலெக்ஷன் வந்தது இல்லையா, அதுல வந்து ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் இருமுனை போட்டி இருந்தது, காங்கிரஸ் விட 5% ஓட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ் ஒரு 10-12% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆம் ஆத்மி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணு, அவங்க எதிர்பார்த்தது ஒரு 180 இடம் ஆம் ஆத்மி வரும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பிஜேபி 70 இடத்தை தாண்டாதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ஆம் ஆத்மி ஒரு 135 இடத்தான் பிடிக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா இன்னும் நமக்கு ரிசல்ட் ஃபுல்லா வரல இந்நேரத்துக்கு. 135 இடத்தான் ஆம் ஆத்மி பிடிக்கிற மாதிரி தெரியுது, ஒரு 100 இடத்துக்கு மேல பிஜேபியும் கைப்பற்றிருக்காங்க. சோ பிஜேபிக்கு ஒரு தோல்வின்னு நம்ம பார்த்தோம், ஏன்னா பிஜேபியோட வாக்கு வங்கி அப்படியே ராக் சாலிடா நிக்குது, அதுல நமக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. காங்கிரஸ்ல வந்து காங்கிரஸ் முஸ்லீம் ஏரியாஸ்ல ஃபுல்லா முஸ்லீம் ஓட்ஸ் எடுத்துட்டாங்க, அது பிஜேபி அது ஆம் ஆத்மிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. காங்கிரஸ்ல இருக்கிற ஹிந்து வாக்குகள் கொஞ்சம் பிஜேபிக்கு வந்திருக்கு, அது பிஜேபிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே ஆம் ஆத்மிக்கு ஒரு சரிவா இருந்ததுனாலதான் ஆம் ஆத்மி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின்ல மாநகராட்சியை கைப்பற்றிருக்காங்க. ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இதை விட 15% ஓட்டு அதிகம் பிஜேபிக்கு வரும், அதனால கண்டிப்பா 7 தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் நான் முழுமையா நம்புறேன். இப்போ இந்த 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த வெற்றி பிரகாசமாகி உள்ளதை பார்க்கும் பொழுது இது அடுத்த கட்டமா இது நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி தோல்வியை தவிர்த்தாங்க. ஆனா அந்த தோல்விங்கிறது எந்த வகையிலையும் அதுக்கு அடுத்த ஆண்டு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பாதிக்கவே இல்லை. அந்த அனைத்து மாநிலங்களையுமே முந்தைய பெற்றதை விட அதிக வாக்குகளை பெற்று அதிக கிட்டத்தட்ட அனைத்து எம்பி இடங்கு சீட்டுகளையுமே வந்து பிஜேபி தான் கைப்பற்றுச்சு. சோ இந்த 2 மாநில தேர்தலுங்கிறது வந்து வெற்றி பெற்றா அது பிஜேபிக்கு பெரிய பூஸ்ட். ஹிமாச்சல்ல ஒரு சிறிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாலும் அது எந்த வகையிலையும் பாராளுமன்ற தேர்தல பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா கடந்த முறை குஜராத்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இந்த வாக்கு வித்தியாசம் 8%, ஆனா நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2 கட்சிக்குமான வித்தியாசம் 30%. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேசத்திலையும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான இருந்த இடைவெளி 8%, ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வித்தியாசம் 40%. சோ அதுல நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பிஜேபிக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்கிறது இருக்கும், அது மோடி அவர்களுடைய தலைமைக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளா இருக்கும். காங்கிரஸ் தலைமைக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கிறது, ஏன்னா ராகுல் காந்தி தன்னை சரியான முறையில முன்னெடுத்துல. இந்த தடவை கூட அவர் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை ஏற்றிருந்த பாரத் ஜோடோ யாத்திரையை நடத்தியிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிளஸ் வந்திருக்கலாம். இல்ல குஜராத் ஹிமாச்சல் பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் தொண்டர்கள் உற்சாகமா இருந்திருக்கலாம். ரெண்டுத்தையும் அவர் பண்ணாதோடைய விளைவே பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த 2 மாநில தேர்தலில் பிஜேபி எடுக்கிற ஓட்டை விட குறைஞ்சது 10% பார்லிமெண்ட்ல அதிகம் எடுப்பாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைமை, நிரந்தரமான தலைமை, உறுதியான தலைமை அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு முதல் தேர்தல் அது. ஏன் அதே ஒரு மாற்றமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி நகர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கே தலைமை பொறுப்பு ஏற்றதுங்கிறது வந்து ஒரு தலித் லீடர் கொடுத்த நான் ஒன்றும் மறுக்க வரல, அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக வலுவிழந்துருச்சு, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இப்ப நாளைக்கு ஆட்சிக்கு வரும்னாலதான் காங்கிரஸ்காரங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுத்தமா கட்சி மேல இருக்க நம்பிக்கை, இந்த கட்சி தேராதுங்கிற முடிவுக்கே பல காங்கிரஸ்காரங்க வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல எப்படி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அதை வந்து சரி கட்டணும்னா ராகுல் காந்தி பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணி ராகுல் காந்தி தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாதான் அது ஓரளவுக்கு சரிபட்ட முடியும். அதையும் அவர் பண்ண மாட்டாரு. அவர் வந்து இந்த தேர்தலையே கணக்கில் கொள்ளாம 2024 தேர்தலையே மையப்படுத்தி போறாரு. அப்ப இந்த எலெக்ஷன்ல தோப்போம் தெரிஞ்சு எந்த காங்கிரஸ்காரங்க ஒர்க் பண்ண வருவாங்க சொல்லுங்க? ஒர்க் பண்ணா அதுக்கு அடுத்து பிஜேபி ஜெயிச்சுட்டா அது ஆளுங்கட்சியோட கோபத்தையும் சம்பாதிக்க வேண்டியது வரும், அதுக்கு யார் தெரியாதா இருப்பாங்க? சோ காங்கிரஸ்காரங்க தன்னளவிலேயே சோர்ந்து போயிருக்காங்க. இந்த சோர்வு சரி பண்ணணும்னா
ராகுல் காந்தி தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணணும், இல்ல குறைஞ்சபட்சம் பிரியங்கா காந்திக்காவது வழிபடணும். ரெண்டுத்தையும் பண்ணாம தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம ராகுல் காந்தி அரசியல் பண்றதுதான் காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ இது அடுத்த கட்டமா இந்த ஒரு வெற்றி கிடைக்க போகிற வெற்றி அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு, இந்த கிடைக்கிற வெற்றிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு உத்வேகப்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டெல்லி உள்ளாட்சி தேர்தல்லையே எல்லாரும் ஆம் ஆத்மி பெரிய வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில பிஜேபி நல்லா ஃபைட் பண்ணிட்டாங்க. பிஜேபி ஒரு டைட் ஃபைட்டை உருவாக்கிட்டாங்க. அப்ப பிஜேபி தொண்டர்கள் எந்த வகையிலையும் சோர்ந்து போறதே இல்லை. அவங்க எல்லா கட்டத்திலையும் போட்டிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிடுறாங்க. அது பிஜேபிக்கு பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மாநில தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய கர்நாடகா சட்டமன்ற தேர்தலையும் முழு வீச்சா உழைப்பாங்க. ஏன்னா கர்நாடகால பிஜேபி தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு மாநிலத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா தோக்கிறது தோக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்க கர்நாடகா கூட முழு வீச்சா வேலை செஞ்சு அதையே டைட் ஆக்கக்கூடிய ஒரு வேலையும் பிஜேபிக்காரங்க செய்வாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு டெல்லி உள்ளாட்சி தேர்தல் நடந்த மாதிரிதான், எல்லாரும் தோக்கும்னு சொன்ன போது கூட அவங்க மனசு விடாம ஃபுல்லா நின்று ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெண்டு மாநில தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, குறிப்பா ஹிமாச்சல ஜெயிச்சிட்டாங்கன்னா அது அடுத்த கட்டம் பிஜேபியோடைய எலெக்ஷன் மிஷினரி இன்னும் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்றதுக்கான ஒரு வழியை தான் உருவாக்கும். இப்படிப்பட்ட அந்த தோல்வி அப்படின்றது வருங்காலத்துல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன மாதிரியான அந்த கட்சிக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்ல அந்த கட்சி மேல அந்த நம்பிக்கைங்கிறது பல பேருக்கு குறைஞ்சே போயிடுச்சு. ஏன்னா இப்போ அடுத்து கர்நாடகால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கர்நாடகால காங்கிரஸ் கட்சி நல்லாவே இருக்கு. ஆனா இது மாதிரி அவங்க ஹோப்பே இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவங்க அதை விட்டுட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் உருவாகும். குஜராத்ல அவங்க விட்டுட்டு தான் போயிருக்காங்க, அவங்க ஃபைட் பண்ணினா இன்னும் நல்லாவே வந்திருக்கலாம். அவங்க பொதுக்கூட்டம் நடத்துல, பேரணி நடத்துல, தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல, அப்புறம் எப்படி காங்கிரஸுக்கு ஓட்டு வரும்? அவங்க தோக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க தோத்து போயிட்டாங்க, ஒத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உத்தரகாண்ட் கோவால அதுதான் நடந்தது. அவங்க நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் நல்லாவே வந்திருக்கும். ஆனா அவங்களே வந்து நம்ம தோத்து போயிடுவோங்கிற முடிவுல ஃபைட் பண்றாங்க. சோ காங்கிரஸ் கட்சிங்கிறது வந்து ஒரு முழுகக்கூடிய கப்பலா இருக்கு. சொல்ல போனா இந்த நிலைமை நீடித்தால் பஞ்சாப் டெல்லி குஜராத்தை போல ஆம் ஆத்மி கட்சி பிஜேபிக்கு மாற்றா வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கடுமையாவே இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி மோடிக்கு மாற்றா நிக்கிறதுக்கு ஒரே காரணம் காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர் தான். தலைமைங்கிற அடிப்படையில பார்த்தா ராகுல் காந்தியுடைய தலைமைங்கிறது வந்து மோடியை விட ரொம்ப கீழே நிக்குது. அதுக்கு ஈக்குவலா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ராகுல் காந்திக்கு இணையான தலைவரா தான் இருக்காரு. ஆனா கட்டமைப்பு ராகுல் காந்திக்கு பெருசு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா தலைமைங்கிற அடிப்படையில கெஜ்ரிவால் மேல ராகுல் காந்தி ஈக்குவலா நிக்கிறது. இந்த மாதிரி காங்கிரஸ் வலுவழிஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது வந்து ராகுல் கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துரும். இப்ப இந்த ரெண்டு மாநில தேர்தலில் தோல்வி அடைஞ்சு அடுத்து கர்நாடகாலையும் ஒருவேளை தோல்வி அடைந்தால், கர்நாடகால எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறது நம்மளால கணிக்க முடியாது. அதுக்கடுத்து வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலையும் தோல்வி அடைந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு மாற்று ராகுலா கெஜ்ரிவாலாங்கிற ஒரு கன்ஃபியூஷனே உருவாகும். அது எண்ட் ஆஃப் த டே மோடிக்கு தான் பெரிய பிளஸ்ஸா இருக்க போகுது. ஆனா காங்கிரஸ் கட்சி இப்படியே முழுகக்கூடிய கப்பலா இருக்கிறதுங்கிறது வந்து கெஜ்ரிவாலுக்கு தான் பெரிய லாபம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பலர் சொல்றது என்னன்னா வட மாநில பகுதிகளெல்லாம் மோடி எதிர்ப்பு அலை உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி முடிவுகளை பார்க்கும்பொழுது அப்படி ஒரு அலை வந்திருக்கா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இன்னும் அந்த மாநில மக்கள்லாம் இன்னும் மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்காங்களா? கண்டிப்பாக அவங்க எல்லாம் மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, இல்லை எந்த விதமான மாறுபட்ட கருத்துமே இல்லை. காரணம் மோடி மேல பெரிய அதிருப்தி வரதுக்கான ரீசன்ஸ் ஒன்று. ரெண்டாவது, மோடிக்கு மாற்று யாருங்கிறதுலையும் ஒரு சரியான பதில் இல்லை. ராகுல் காந்தி மாற்றா இல்ல கெஜ்ரிவால் மாற்ற, கெஜ்ரிவால் அந்த மாற்றம் ப்ரொமோட் பண்ணிருக்காரு, அந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னொன்று, பிஜேபி ஒரு எலெக்ஷன் மிஷினரிங்கிறது வந்து ரொம்ப ஷ்ரூடா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதாவது யார் எதிராக போவாங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான நுட்பமான அரசியலை மோடி அமித்ஷா பண்றாங்க. அவங்க ஒன்றும் பண்ணையார் அரசியல் பண்ணல. இந்த புள்ளிகள் நெகட்டிவா போகும்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அரசியல் பண்றாங்க. குஜராத்லயும் என்ன பண்றாங்க, ஹிமாச்சலையும் என்ன பண்றாங்க, குறிப்பா பிராமின்ஸ் எதிராக போயிடுவாங்க, முதல் 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தலித்ஸ் எதிராக போவாங்கன்னா உடனே கான்ஸ்டியூஷன் பண்ணி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அவங்க யார வேணாலும் பிரசிடென்டா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு ட்ரைபல் பிரசிடென்ட் கொண்டு வந்தாலும் அந்த பிஜேபிக்கு வாக்கு வங்கி ரீதியில சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் பிரசிடென்ட் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி தலித் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த வச்சிருந்தாங்க. இப்ப ஜாட்ஸ் வந்து இந்த விவசாய சட்டத்து விஷயத்துல கோபமானதோன்னு துணை ஜனாதிபதியா வந்து ஒரு ஜாட் ஜெகதீப் சிங் தங்கர் அவரை கொண்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு நகரையும் அவங்க அளந்து பார்த்து எது லாபம் எது நஷ்டம் அரசியல் பண்றாங்க. அதனாலதான் மோடிக்கு எதிர்ப்பலை தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி உருவாகல. சார், ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, இதனுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன செய்தியை நம்ம புரிந்து கொள்ளலாம்? இல்ல, இதுல வந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி ஒன்னே ஒன்றுதான். பாஜக தொண்டர் ஒவ்வொரு
அதையும் வந்து மெஷர் பண்றாங்க. ஏன்னா அளந்து பார்த்து ஒவ்வொரு அடியும் வைக்கிறேன்னு அண்ணா அசம்பிளி சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு நகர்வையும் அவங்க அளந்து பார்த்து பண்றாங்க. லாப நஷ்ட கணக்கை அவங்க சரியா பாத்துக்காங்க. குறிப்பா எந்த இடத்துலயும் அவங்க ஃபிளாஸ் பண்றதே இல்லை, வாக்கு வங்கி ரீதியில பப்ளிக் பெர்செப்ஷன்ல அவங்க ஃபிளா பண்றதே இல்லை. இது வந்து பிஜேபி பெரிய பிளஸ்ஸா இருக்கு. காங்கிரஸ் அட் த சேம் டைம் மக்களுக்கான அரசியல் பண்ணாம கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாம ரொம்ப விட்டேத்தி அரசியல் பண்றாங்கன்னா ரொம்ப ஜாலியா பார்ட்டி பாலிடிக்ஸ் பண்ற மாதிரிதான் பண்றாங்க. குறிப்பா ராகுல் காந்தியோட எண்ணம் 24ல் மோடியை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் ராகுல் காந்திக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. அவர் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி தான் கைப்பிடியில இருந்தா போதும், கட்சி இன்னைக்கு வேணாலும் ஆட்சி பெற்றங்கிற மாதிரியான ஒரு அரசியல தான் ராகுல் காந்தி பண்றாரு. இந்த புள்ளிதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய புள்ளியா இருக்க போகுது. மோடிக்கு மாற்றே இல்லை, மோடி தலைமை ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிற புள்ளிதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முக்கியமான புள்ளியா இருக்க போகுது. இதை மையமா வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலும் பிஜேபி மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நிச்சயமா சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், எங்களோட இருந்து உங்களுக்கு கருத்துக்கு.